நிரந்தர பரீட்சையை பின்போடுமாறு கோரி ரீட் மனு நிராகரிப்பு. யாழில் கடற்றொழிலாளர்களின் போராட்டத்திற்கு தடை. சண்முகா இந்த கல்லூரிக்கு கபாயா அணிந்து சென்ற ஆசிரியைக்கு ஆதரவு தெரிவிக்கும் போராட்டம். ரஞ்சனுக்கு விடுதலை முகநூலில் பதிவாகியுள்ள தகவல். உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் கோவிட் தொற்றுக்குள்ளான பரீட்சார்த்திகளுக்கான அறிவித்தல் வெளியானது. அதிபரை அடித்த ஆசிரியை வேண்டாம், களத்தில் இறங்கினார் பெற்றோர். நடைபெறவிருக்கும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை பின்போடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரேட் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மை முன்னணியின் செயலாளர் நாகானந்த கொடித்துவக்கு தாக்கல் செய்த ரீட் மனுவில் கோரப்பட்டுள்ள நிவாரணத்தை வழங்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என கூறி நீதிபதி சோபித ராஜா கருண இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 2021 காப்போத உயர்தர பரீட்சை கால அட்டவணையை இடைநிறுத்துமாறு கோரி வெளிப்படைத்தன்மை முன்னணியின் செயலாளர் நாகானந்த கொடித்துவக்கு தாக்கல் செய்த ரீட் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ஆரம்பமாகவுள்ள 2021 காப்போத்த உயர்தர பரீட்சையை 20 வாரங்களுக்கு ஒத்திவைக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றில் ரீட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடற்றொழிலாளர்களின் போராட்டத்திற்கு எதிராக பருத்தித்துறை நீதிமன்றில் காவல்துறையினரால் தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய இழுவை படகுகளை அனுமதிக்கக்கூடாது என்றும் உயிரிழந்த 2 கடற்றொழிலாளர்களுக்கு நீதி கோரியும் அமைச்சர் இதற்கொரு நடவடிக்கையை எழுத்து மூலம் வழங்க வேண்டும் என்று கோரியும் போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் கடற்றொழிலாளர்களினால் இப்போராட்டம் வீரியம் பெற்றிருந்தது. எனினும் அமைச்சருடனான கலந்துரையாடல்களின் போது அமைச்சர் எழுத்து மூலமான உத்தரவாதத்தை வழங்க மறுத்ததை அடுத்து போராட்டம் மேலும் விரிவடைந்தது. இந்நிலையில் நாட்டில் கோவிட் தொற்று தீவிரமடைவதன் காரணம் காட்டியும் உயர்தர பரீட்சையினை தொடர்பு படுத்தியும் பருத்தித்துறை நீதிமன்றில் காவல்துறையினரால் தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஒன்னும் கலைக்க போறதல்ல, நான் சொன்னதை நான் செய்வேன், நான் சொல்றதை நான் செய்வேன். நீ திரும்பி வந்தால் அவ கைது செய்ய தடுப்பினம், அதை மீறி வந்தால் கைது செய்யப்படுவினம். யாருக்கும் நான் கதைக்கிறேன் இதுல, அதாவது இப்ப நான் இப்ப மக்களோட தான் கதைச்சொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், அதாவது எல்லை தாண்டிய அத்துமீறிய சட்டவிரோத தொழிலுக்கு இனிமேல் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அப்படி மீறி வந்தால் அவர்கள் கைது செய்யப்படுவினோம். இதுக்கு மேல நான் எத்தனை திருப்பி திருப்பி சொல்றேன், என்னட்ட சொல்லி நான் நேவிட்ட சொல்லி நேவி தடுக்க போயிக்கல. இந்திய தரப்புல 7 பேர் ஏற்கனவே போன வருஷம் செத்தவன், அவைகள் உயிர் இல்லையா? அவைகளும் உயிர் தான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நீங்கள் அதை ஆதரிக்க இல்லை, நீங்கள் எல்லாரும் எதிர்த்து அழிக்க விட்டனீங்க. அப்ப நான் என்ன நேவிட்ட கேக்குறத பிடிக்க சொல்லி பார்ப்போம். அப்படி அதை மீறி வந்தால் நான் வெளிப்படையா சொல்லுவேன். Thank you.
சண்முகா இந்த கல்லூரி ஹபாயா அணிந்து சென்ற ஆசிரியை தாக்கப்பட்டமையை கண்டித்து கிண்ணியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா வலயக்கல்வி அலுவலகத்திற்கு முன்னால் இன்று பிற்பகல் இவ்வார்ப்பாட்டம் இடம்பெற்றது. திருகோணமலை சண்முகா இந்த கல்லூரிக்கு கபாயா அணிந்து சென்ற ஆசிரியை தாக்கப்பட்டமையை கண்டித்து நீதிமன்ற தீர்ப்பிற்கு முரணாக செயற்பட்ட பாடசாலை நிர்வாகத்திற்கு சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரியும் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிண்ணியா அதிபர் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து இப்பாரப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது மாணவர் மனதில் இனத்துவ வேசம் விதைக்காதே, மாற்று மத கலாச்சாரத்தை மதி, தமிழ் முஸ்லீம் உறவை பிரிக்காதே போன்ற பதாதைகளை ஏந்தியவாறு கிண்ணியா வலய கல்வி பணிமனை முன்னால் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஸ்ரீலங்காவில் சுதந்திர தினமான நாளைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் ராமநாயக்க விடுதலை செய்யப்படவுள்ளதாக சூழ்ச்சகமான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ரஞ்சன் ராமநாயக்கவின் முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் வெளிக்கடையில் இருந்து வெளியில் வரும்போது தன்னை நேசித்தவர்களை காண ஆவலாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் 4ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு ரஞ்சனை அன்புடன் வரவேற்க நீங்களும் வாருங்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கள திரைப்படத்துறையின் சூப்பர் ஸ்டாரும் அரசியல்வாதியுமான ரஞ்சித் ராமநாயக்கவை அரசு தலைவரின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள், திரைப்பட கலைஞர்கள் உள்ளிட்ட தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்வரும் 7ஆம் தேதி ஆரம்பமாகவுள்ள 2021க்கான காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள COVID-19 தொற்றுக்குள்ளான தனிமைப்படுத்தப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கு விசேட பரீட்சை நிலையங்களும் அதற்கான அறிவுறுத்தல்களும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தனிமைப்படுத்தப்பட்ட பரீட்சார்த்திகள் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட வைத்தியசாலை பரீட்சை நிலையங்களில் பரீட்சைக்கு தோற்ற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரியில் ஹபாயா உடையை ஆசிரியர் ஒருவர் அணிந்து வந்ததை அடுத்து எழுந்த சர்ச்சையை அடித்து குறித்து ஆசிரியை அதிபரை தாக்கியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு நேற்றைய தினம் பல்வேறு தரப்பினருக்கு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அதிபரை அடித்த ஆசிரியை எமக்கு வேண்டாம் என தெரிவித்து பெற்றோர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலைக்கு முன்பாக ஒன்று கூடிய பெருமளவான பெற்றோர் மாற்று கலாச்சாரத்தை திடிக்காதே, அடாவடி ஆசிரியை கைது செய், கல்வி அதிகாரத்தை மதக்கலவாரத்தை தூண்டாதே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உயர்தர பரீட்சையை பின்போடுமாறு கோரி ரீட் மனு நிராகரிப்பு. யாழில் கடற்றொழிலாளர்களின் போராட்டத்திற்கு தடை. சண்முகா இந்து கல்லூரிக்கு ஹபாயா அணிந்து சென்ற ஆசிரியைக்கு ஆதரவு தெரிவிக்கும் போராட்டம். ரஞ்சனுக்கு விடுதலை முகநூலில் பதிவாகியுள்ள தகவல். உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் கோவிட் தொற்றுக்குள்ளான பரீட்சார்த்திகளுக்கான அறிவித்தல் வெளியானது. அதிபரை அடித்த ஆசிரியை வேண்டாம், களத்தில் இறங்கினார் பெற்றோர்.